அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தண்டவணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதியோட முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன தகவல் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இலவச தரிசனத்தை பற்றிய தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ அப்லோடு பண்ணின்னு வரேன். இலவச தரிசன டிக்கெட்டு இன்று எந்த டைமிங்கில் எந்த ஸ்லாட்டு போயின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் ஆன்லைன் டிக்கெட்டு புக் பண்ணாதவங்க ஆஃப்லைனில் கீ திருப்பதியில் மூன்று இடத்துல டிக்கெட்டு கொடுக்குறாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்று நிலவரப்படி இன்று காலை, அதாவது புதன்கிழமை, இப்போது நான் எடுக்கும்போது வீடியோவில் என்ன டைமிங்னா காலை 7 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிக்கான தரிசன டைமிங் போயின்னு இருக்குது. அதாவது நேற்றே பார்த்தீங்கன்னா நேற்று இரவு இன்றைய ஸ்லாட்டுக்கான இலவச தரிசன டிக்கெட்டு போயிடுச்சு. அதனால் இப்போது நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஈவினிங் ஸ்லாட்டு தான் கிடைக்கும், சரிங்களா? இன்று காலை 7 மணி நிலவரப்படி மாலை 3 மணிக்கான இலவச தரிசன டிக்கெட்டுக்கான ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது. அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் வருது போல இருக்குது. அதனால தான் நேற்று இரவே இன்றைய ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்துடுச்சு, சரிங்களா? அதனால் இதற்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இரவு நேரத்திற்கான தரிசன டிக்கெட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்று போனீங்கன்னா இன்றே நீங்கள் சாமி தரிசனம் செய்யலாம், சரிங்களா? இந்த இலவச தரிசனத்தை பற்றிய அப்டேட்டு ஒரு நாளைக்கு 2 முதல் 3 வீடியோ நான் அப்லோடு பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் ஆஃப்லைனில் டிக்கெட்டு புக் பண்ணாமல் இரு ஆஃப்லைனில் உங்களுக்கு டிக்கெட்டு வேணும்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐத்திங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐத்திங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திருப்பதி போகிற பக்தர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதார் எடுத்துன்னு போனோம். ஆதார் எடுத்துன்னு போனால் தான் உங்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக திருப்பதி போகிற பக்தர்கள் அனைவரும் ஆதார் கார்டு ஒரிஜினலை கம்பல்சரி எடுத்துக்கிட்டு போகணும், சரிங்களா? அதே போல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற டைமிங்குன்னு இல்லை, ரன்னிங்கில் போயின்னு இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற டைமிங் கேட்டால் கூட, இப்போ நான் 3 மணிக்கு போதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் 4 மணி டைம் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னா இதோட முடிச்சுக்கிறேன்.